शरदिन्दु सुन्दर रुचिः चेतसि सामे सामे गिरां देवि अपवित्य नमस्सन्ततम् अर्थानखिलां प्रकाशयतु। அந்ய சந்நிதி வைசிஷ்டியம் அதுல இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஆர்த்தி வியஞ்சனால வந்து இது பார்த்துட்டோம், ரெண்டு பார்த்தோம், வக்திரு போத்தவ்ய அந்ய சந்நிதி, அதுல வந்து வக்திரு போத்தவ்யம் பார்த்தாச்சு பார்த்தோம். இப்ப அந்ய சந்நிதி, அந்ய சந்நிதிங்கிறச்சு இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கும் பொழுது நமக்கு அவளுக்குன்னு புரியற மாதிரி அந்த இன்னொருத்தர் பக்கத்துல இருக்கிறச்சே எப்படி சொல்றோமோ, சோ அது ஒரு உதாரணம் படிக்கிறச்சே புரிஞ்சிரும் அது. ஆர்த்தி வியஞ்சனாய, ஆர்த்தி வியஞ்சனாயா விவேச்சன கிரமே அந்ய சந்நிதி உதாரணம் விஸ்வநாதா பிரஸ்தௌதி பஷ்ய நிச்சலேதி அஸ்யா அபிப்ராயா வர்த்ததே கமலின்யா புட்டே. ஓ, நேர எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பிச்சுடுறாரு, சோ அதனால இருக்கட்டும், நான் இப்ப டெக்ஸ்ட் படிச்சு நான் வந்து அர்த்தம் சொல்லிடுறேன். பிராகிருதத்துல இருக்கும், கீழே வியாக்கியானத்துல வந்து சம்ஸ்கிருத சாயான்னு பேரு, அத சம்ஸ்கிருத அக்கம் பண்ணி கீழே கொடுத்துருப்பான், அதுக்கு வந்து சம்ஸ்கிருத சாயான்னு பேரு. நிறைய நாடகங்கள்ல பாப்போம், ஏன்னா அதுல வந்து பிராகிருதம் கேரக்டர்ஸும் இருக்கும், பிராகிருதம் பேசுறவா இருப்பா, சம்ஸ்கிருதம் பேசுறவா இருப்பா, அதுல வந்து பிராகிருதத்தை வந்து ஜென்ரலி சம்ஸ்கிருதமாக்கி கொடுத்துருவா. ஏன்னா ரொம்ப பேர் வந்து பிராகிருதம் படிச்சவா சம்ஸ்கிருதம் படிக்கவா சம்ஸ்கிருதம், சோ தேர் இஸ் அ ஜென்ரலி கொஞ்சம் பிராகிருதத்துக்கு வந்து அத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டா சம்ஸ்கிருதம் படிக்கிறவா, அது ரெண்டுத்தையும் படிச்சவா பெரிய பண்டிதால் தான் நிஜமாவே. சோ அதனால நம்ம வந்து சம்ஸ்கிருத சாயாவை ஃபாலோ பண்ணுவோம். பஷ்ய நிச்சல நிஷ்பந்தா பிசினிபத்ரே ராஜதே பலாகா நிர்மல மரகத பாஜன பரிஸ்திதா சங்கசுக்திரிவ. இந்த இடத்துல வந்து ஒருத்தி ஒரு நாயிகா அல்லது நாயிகாவனுடைய சகி, ஆக்சுவலி நாயிகாவே பெட்டர், நாயகனை குறிச்சு சொல்றாவ எப்படி வந்து நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றதுக்காக. ஆனா அவ ஜஸ்ட் சொல்றது என்னன்னா, பஷ்ய பாரு பலாகா இந்த கொக்கு எப்படி இருக்குன்னா ராஜதே பிரமாதமா அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ராஜதே ஒரு விளங்குகிறது பிரகாசிக்கிறது எப்படின்னா பிசினி பத்ரே, எங்க பிசினி பத்ரே ஒரு தாமரையினுடைய இலையில, தாமரை இலை இருக்கு நல்ல பச்சை பசேல்னு, அதுக்கு மேல ஒரு கொக்கு ஒண்ணு இருக்கு, ஆர் பக்கத்துல அந்த கொக்கு இருக்கு. இது எப்படி இருக்கு இந்த கொக்குன்னா நிச்சல நிஷ்பந்தா, அதுக்கு ரெண்டு எக் இது. ஆக்சுவலி நிச்சல நிஷ்பந்தாங்கிறது வந்து நிச்சலம்னாலும் அசைவற்றது, நிஷ்பந்தம்னாலும் அசைவற்றதுன்னு எடுத்துக்கூடாது. சலதி ஸ்பந்தத்தி ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்பந்தத்தேங்கிறதுக்கும் சலனம்னா மூவ்மெண்ட், பெரிய லிம்ஸோட மூவ்மெண்ட். ஸ்பந்தகாங்கிறது வெறும் துடிப்பு, த்ராபிங். சோ மூவ்மெண்ட்டும் இல்ல, அசைவும் இல்லாமல் துடிப்பும் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்தம்பம் போல இருக்கக்கூடிய ஒரு பலாகா கொக்கானது இந்த தாமரை இலையின் மேல் விளங்குகிறது பார் அப்படின்னு சொல்றா. அடுத்த லைன்ல வந்து எது போல இருக்கு இந்த காட்சி அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. நிர்மல மரகத பாஜன பரிஸ்திதா, மரகதத்தினால பண்ணப்பட்ட ஒரு பாஜனம் பாத்திரம், அந்த மரகதமும் வந்து நிர்மலம் ரொம்ப அப்படியே கிளியரா இருக்கக்கூடிய ஒரு மரகத பாஜனம் பாத்திரம், தெளிவா இருக்கக்கூடிய மரகத பாத்திரத்தில் பரிஸ்திதா இருக்கக்கூடிய சங்க சுக்திகி, சங்கனுடைய ஒரு கிழிஞ்சல் போர்ஷன், அப்படியே பளபளன்னு இருக்கக்கூடிய அந்த கிழிஞ்சல் போர்ஷன் மாத்திரம் அங்க இருந்ததுன்னா அது இருக்கலாம், இல்ல சங்க சுக்திகிங்கிறச்சு சங்கு, சங்கு வந்து அங்க நின்னு இருந்ததுன்னா ஒரு தாமரை இலை மேல அது எப்படி இருக்குமோ அது போல இருக்கு இந்த பெண் கொக்கு பாக்குறதுக்கு. இதுல என்ன நமக்கு புரியறதுன்னா, இது இந்த இடத்துல எந்த ஒரு அசைவும் இல்லை அப்படின்னா மனுஷா வந்துட்டு போறவா யாரும் இல்லை. சங்கேத ஸ்தானம் இதுங்கிற வியங்கியார்த்தம் உங்களுக்கு வந்து கடைசியில ஃபர்ஸ்ட் வந்து என்ன வெங்கியார்த்தம் தோணும்னா, ஏன்னா இது வந்து அடுத்தது வெங்கிய திரைவித்யம்லயும் இதே ஸ்லோகம் அப்ளை ஆக போறது எப்படின்னு, ஏன்னா அபிதாவனால நான் தெரியக்கூடிய வெங்கியம், லட்சியார்த்தத்தினால தெரியக்கூடிய வெங்கியம், வெங்கியார்த்தத்தினால தெரியக்கூடிய வெங்கியம், இது எக்ஸாம்பிளா கொடுக்க போறேன் சரியா. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அந்த பெண் கொக்கு அசைவற்று நின்று கொண்டிருக்கிறதுங்கிறதுல இருந்து அந்த பெண் கொக்குக்கு வந்து ஒரு ஒரு ட்ரஸ்டிங் நேச்சர் இருக்கு, விஸ்வஸ்தத்துவம்ங்கிறது அதனுடைய ஃபர்ஸ்ட் நேச்சர், அதுதான் நமக்கு புரியுது.
இல்லையா, யாரும் வரமாட்டாங்கிற ஒரு தைரியத்துல அது நின்று இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம்தான் அப்ளிகேஷன் டு அந்யஹா, இன்னொருத்தருக்கு வந்து அதை அப்ளை பண்றோம். அந்ய சந்நிதி, அந்த காமுகன் எங்கேயோ பக்கத்துல நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு சொல்றதுக்காக இது வந்து நிர்ஜன ஸ்தானம், யாருமே இங்கே வரமாட்டா, ஆகையினால இது நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு உகந்த ஸ்தானம் அப்படின்னு பிரச்சன்ன காமுகா மறைஞ்சிருக்க கூடிய காமுகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனா ஆயிடுது. அதே சமயத்துல இயற்கையை ரசிக்கவும் ரசிக்கலாமோ இல்லையோ, இல்லன்னா எப்படி காம உத்தீபகம்ங்கிறது இருக்கும், மன்மதன ஒரு கிண்டலிங் எஃபெக்டாவும் இருக்கணுமோ இல்லையோ. நம்ம வந்து பேட்டில் ஃபீல்ட்ல மீட் பண்ணலாம்னு சொன்னோம்னா, இல்ல பொட்டக்காட்டுல மீட் பண்ணலாம்னா, அது என்ன, வாட் இஸ் தி இது நமக்கு மருபூமியில தி கிண்ட்லிங் எஃபெக்ட் ஆஃப் தி சரவுண்டிங் இஸ் ஆல்சோ ரமணீயம். எஸ், பிகாஸ் அது வந்து உத்தீபன விபாவம்னு பேர். அது நம்ம அடுத்தது படிப்போம், ரசத்தினுடைய ஒரு எஃபெக்ட்க்கு ரசஸ்வரூபத்துல படிப்போம் உத்தீபன விபாவம் பத்தி. சோ தி சரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஷீ இஸ் ஜஸ்ட் ஷோயிங் ஹிம் தட் பாரு எவ்வளவு அழகா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்கலாம் அந்த இடத்துக்கு போய் அப்படிங்கறதுலாம் மேல மேல நமக்கு வந்து தோன்றது, சகிருதே எனக்கு தோணும் அதெல்லாம் இல்லையா. அஸ்மின் பதே பத்யே பலாகாயா நிச்சலத்வே ஆஸ்வஸ்தம் சூச்சதே. ஒரு பயமே இல்லாத இருக்கு அப்படின்னு, ஒரு நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய தன்மை தெரிகிறது. நிர்ஜனத்வம் சூச்சதி அப்படின்னு தெரிகிறது. சங்கேத ஸ்தல ரூபா அஸ்தி இதி சூச்சதி. ஏதாதிருஷிம் வார்த்தா காச்சித் நாயிகா கச்சித் நாயகம் பிரதி கதயதி. ஏன நிகட நிகடஸ்த காமுகா சூச்சதே இதி. அத்ர ஸ்தன நிர்ஜன ஸ்வரூபஸ்ய வெங்கியஸ்ய அர்த்தஸ்ய வைசிஷ்டியம் வர்த்ததி. அத்ர ஸ்தான விஜனத்வம், ஸ்தான நிர்ஜனத்துவம், இடம், அங்க அந்த சங்கேத ஸ்தானம் இடம் இருக்கே, நம்ம மீட் பண்ற ஸ்தானம், அந்த பிளேஸ் வந்து யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு வெங்கார்த்தம் நமக்கு என்ன, அந்த பிரச்சனை காமுகன் பக்கத்துல இருக்கிற அவனுக்கு தெரியும், அவனுடைய வைசிஷ்டியாது, அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ்னாலதான் நமக்கு அதை சொல்றோம். இப்போ அந்த அந்நிய சந்நிதிங்கிறது இல்ல, கான்டெக்ஸ்ட் கொடுத்துருக்கா வச்சுக்கோங்க, கான்டெக்ஸ்ட் இஸ் ஜஸ்ட் ஒரு நாயகனும் நாயிக்காவும் மீட் பண்றா, ரெண்டு பேருமே அப்படி பாக்குறா, அப்படி இருந்தா கூட இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கான்டெக்ஸ்ட், ரொம்ப நீங்க வந்து யோசிக்கணும் அதுல. இவா வியாக்கியாதா எப்படி அதை யூஸ் பண்ணிருக்கா, எந்த இடத்துக்கு இதை வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காளோ அதை அப்படியே புரிஞ்சுன்றது பெட்டர் சரியா. இஃப் தி கான்டெக்ஸ்ட் வாஸ் சம்திங் டிஃபரண்ட் தென் இட் வுட் ஹவ் பீன் டிஃபரண்ட். எஸ் 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 ஓகே. அத்ர பலாகாயா நிஷ்பத் அது வந்து டெக்ஸ்ட்ல இருக்கிறது. சோ அததான் இப்ப நம்ம வந்து மெட்டீரியல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா, இது வந்து மூலபாட்டகா சரியா. நேர நெக்ஸ்ட் ஒன் வந்து காக்கு வைசிஷ்டியம்னு இருக்கு. காக்குங்கிறது என்னன்னா, ஒரு பின்ன கண்ட துவனி தீரைஹி காக்கு காக்குரிதி அபிதீயதே. பின்ன கண்ட துவனிஹி தீரைஹி காக்குரிதி அபிதீயதே. பின்ன கண்ட துவனிஹி அப்படின்னா விகிருத கண்டஸ்வரகா, ஒரு துவனியில ஒரு மாறுதல் இருக்கும், நம்ம நம்மளுடைய குரல்ல ஒரு மாறுதல். அவன் பண்ணானா அப்படின்னு கேட்டோம்னா, அது வந்து அவன் நிஜமாவே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, அவன் பண்ணானா அந்த காரியத்தை, அவன் செஞ்சானா அந்த காரியத்தை அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில நம்ம கேக்குறோம், அவன் பண்ணானா அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ட் உங்களுக்கே புரிய. சோ அப்படின்னா பின்ன கண்ட துவனின்னு அர்த்தம், அந்த இடத்துல அதுதான் காக்கும். He is not capable of doing this. It is in fact surprising that he did this work. அப்படிங்கற ஒரு அர்த்தம் புரியறதோ இல்ல நமக்கு? நான் பண்ண மாட்டேன் அப்படினா நான் பண்ணுவேன், கட்டுவேன், கட்டாயம் பண்ணுவேன். அதுதான் வந்து இவர் யூஸ் பண்ணுவார் வேணி சம்ஹாரத்துல வந்து, மத்னாமி கௌரவசதம் சமரே ந கோபாத் அப்படிம்பார். கோபத்தினால யுத்தத்துல 100 கௌரவர்களையும் நான் வந்து நாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பீமன் வந்து சொல்றான். அது காக்கு, காக்குனுடைய வைசிஷ்டியத்தினால நமக்கு என்ன வெங்கியார்த்தம் புரியறதுன்னா, கண்டிப்பா பீமனுக்கு வந்து அத்தனை ஒரு கேப்பபிலிட்டியும் இருக்கு 100 கௌரவாளையும் அழிக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு வந்து வெங்கியம் புரியறதா இல்லையா?
भवान् पूर्वस्मिन् सन्दर्भे पठितवान् यत् अन्यसन्निधे उदाहरणं किम् इति. अतः सम्प्रति काकुवैशिष्ट्यं व्यङ्ग्यार्थस्य उदाहरणं पठिष्यति भवान्. किं नाम काकुरिति प्रसङ्गे काकु कथयति शक्यते यत् यत्र कण्ठस्वर भिन्न भवति तत्र काकु भवति. विश्वनाथः निगदति यत् एव एवं विधस्य काको परिज्ञानं नाट्यशास्त्रादिद्वारा अवधेयं. काकु वैशिष्ट्यस्य उदाहरणं यथा காக்குனா என்னங்கிற பிரசங்கத்துல விஸ்வநாதர் வந்து சொல்றார் கண்டஸ்வர பின்னஹா எத்திர பவதி தத்ர காக்குஹு இது அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரி ஒரு காக்குனுடைய பரிஜானம் எங்க இருந்து நமக்கு கிடைக்கிறதுன்னு நாட்டியசாஸ்திரத்துல இருந்தான் தெரியுது. நாட்டியசாஸ்திரத்துல பரதன் வந்து கொடுத்திருக்கிற அந்த டெபினிஷன் வந்து பின்ன கண்ட துவனிர் தீரஹி காக்குஹு இது அபிதீயதே அப்படின்னு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கார், குரு பரதந்திரதையா பத தூரதரம் தேசம் உத்தேகம் என்ன அர்த்தம் அப்படின்னா, குரு பரதந்திரதையா ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிய விட்டுட்டு போகிறா வெளியூருக்கு. அப்போ இந்த காட்சித்து நாயிகா ஸ்வ சகியின் பிரதி கதையதி, ஒரு நாயிகா தன்னுடைய சகி கிட்டக்க சொல்றா, ஏ சகி குரு பரதந்திரதையா குரு ஜனங்களுக்கு அதீனன் என் பத்தி அவர்களிட அவ என்ன சொல்றாளோ அதை மீறமாட்டான் இவன், அதனால அவ சொன்னபடி இவன் வந்து இப்ப வெளியூருக்கு கிளம்பி ஆகணும். இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கான் என்ன, ஆனாலும் என்ன விட்டுட்டு அவன் போறான். புதுசா கல்யாணம் ஆயிருக்கோ இல்லையோ அது பரவாயில்ல, பட் ஹி இஸ் வெரி அட்டாச் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா. பட் பரதந்திரதையா குரு பரதந்திரதையா தூரதரம் தேசம் கந்தும் உத்யதா, ரொம்ப தூரத்திற்கு ஒரு விதேசம் செல்வதற்கு உத்யுக்தா உத்யதா அவன் வந்து ரெடி ஆயிட்டான் கிளம்புறதுக்கு இல்லையா. அப்போ சுரபி சமயே அசௌ என்னுடைய பதியானவன், சுரபி சமயே சுரபி சமயம்ங்கிறது நல்ல ஒரு சுகந்த சமயம்ங்கிறது இங்க வசந்த ருத்துவ சொல்றான். வசந்த ருத்துவ மாதிரி பதியும் பத்னியும் சேர்ந்து இருக்கணும் இல்லையா, அப்ப சேர்ந்து இருக்க மாட்டோமா என்ன அப்படின்னு கேக்குறாத. That is, சுரபி சமயே வசந்த ருத்து மோது, அந்த வசந்த ருத்துவுக்கு அப்ஜெக்டிவ் என்ன, அலி குல கோகில லலிதே சுரபி சமயே. அந்த சுரபி சமயம் ரொம்ப ஒரு லலிதமான ஒரு கிரேஸ்ஃபுல் டைம் அது. அது என்னத்தினால அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, லலிதம் பியூட்டிஃபுல்லா இருக்குன்னா, அலிகுலங்கிறது வந்து வண்டுகள், வண்டுகளினுடைய கூட்டமும் கோகில குயிலினுடைய கூட்டத்தினாலும் லலிதே அழகாக இருக்கக்கூடிய சுரபி சமயே வசந்த ருத்துவில் ந ஏஷ்யதி வரமாட்டான் அப்படின்னு கேக்குறா. வரமாட்டான் அப்படின்னா அந்த கண்ட துவனியில நமக்கு என்ன தெரியும்னா, ஏஷ்யதி ஏவ நிச்சயேன ஏஷ்யதி சகா, கண்டிப்பா வந்து என்ன பார்க்க போறான் அப்படிங்கிறது காக்குவா வியஜ்யதே. அந்த காக்கு சொல்ற விதத்துல இப்ப ஒருத்தர் ஸ்டேஜ்ல பண்றச்சே தான் அந்த காக்குனுடைய ஒரு எஃபெக்ட நமக்கு கிளியரா தெரியும் இல்லையா. அல்லது இந்த ஸ்லோகத்தை சொல்றச்சு அப்படி அந்த துவனியோட சொன்னாதான் அது வந்து புரிய போறது சில பேர். இவ்வளவு ஆமா இவ்வளவு வசந்த ருத்து இவ்வளவு இது இருக்கும்போதோ எப்படி அவன் என்ன விட்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற வியங்கியம் நமக்கு புரியும் சரியா. நெக்ஸ்ட் வந்து சேஷ்டா வைசிஷ்டியம் அதுக்கு போயிடுங்க. அப்புறம் சேஷ்டா भवान् यत्र पूर्वस्मिन् सन्दर्भे अधीतवान् यत् काकुद्वारा व्यङ्ग्यार्थस्य प्रतिपादनं कथं भवति इति. सम्प्रति चेष्टावैशिष्ट्यात् व्यङ्ग्यार्थस्य उदाहरणं पठतु. सङ्केतकालमनसं विठं ज्ञात्वा विदग्धया हसन्ते हसन् नेत्रार्पित कृतं कूतं लीलापद्यं निमीलितम् அது மாத்திக்கோங்கோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. சோ ஹசன் நேத்ரார்பித ஆகூதம் அது பிரிக்கணும். அப்புறம் லீலா பத்மம் லீலா பத்மம் நிமீலிதம்
டெக்ஸ்ட் பார்த்தேன்னா தெரியும், லீலா பத்மம் நிமீலிதம். லீலா பத்மம், சரியா? சோ இந்த இடத்துல வந்து சேஷ்டா வைசிஷ்டியம். சோ சேஷ்டாங்கிறச்சு அவளோட ஆக்ஷன்ஸ பேஸ் பண்ணி நமக்கு வந்து தெரிய போற ஒரு வெங்கியார்த்தம். ஆக்ஷன் என்ன இங்க? சங்கேத கால மனசம் விடம், தட் இஸ் ஒரு சங்கேத, ஒரு நாயிகா வந்து ஒரு விட்டனுக்கு சங்கேத ஸ்தானம் தெரியணும்னு ஆசைப்படுறவனுக்கு அவ வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறான். எந்த சமயத்துல எப்ப வந்து நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்க போறான். சோ சங்கேத கால மனசம் விட்டம் ஜ்ஞாத்வா, சங்கேத காலம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணக்கூடிய டைம் என்ன, வாட் இஸ் தி டைம் ஆஃப் அவர் மீட்டிங்ங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விடகா. விடகாங்கிறவன் ஒரு துஷ்ட நாயகன், ஜென்ரலி வந்து இந்த வில்லனோட சுத்தர இவாளுக்கு வந்து விட்டன்னு பேரு. பிரச்சன்ன காமுக்கன், ரகசிய காமுக்கனா வரவனுக்குலாம் விட்டன். அதனால அந்த விட்டனுக்கு வந்து நம்ம எப்ப மீட் பண்ணலாங்கிற டைம் தெரியணும்னு இவ புரிஞ்சுண்டு விடுறா இந்த சதுரா நாயிகா. ஜ்ஞாத்வா புரிஞ்சுட்டு கெட்டவன் அர்த்தமா? இல்ல கெட்டவன் டைரக்டா இல்ல, விடா இஸ் அ கேரக்டர். இந்த இதுல எல்லாம் வேஷ்யா ஸ்திரீகளோட சுத்தின் இருக்கிற அந்த மாதிரி ஒரு காமுக்கன், இல்லிசிட் அஃபேர்ஸ் வச்சுக்க கூடிய ஒரு பர்சன், அதுக்கு விட்டன். இன்டெலிஜென்ட் பர்சன், சோ புத்திமதி சா விடம் ஞாத்வா, எப்படி சங்கேத காலம் ஞாத்தும் இச்சதி சா இது விடம் ஞாத்வா, அவ என்ன பண்றா தன்னுடைய நேத்ரார்பித ஆகூதம் லீலா பத்மம், அந்த ஒரு விளையாட்டுக்காக கையில வந்து ஒரு தாமரப்பூ வச்சுட்டு இருக்கா, சிரிச்சுண்டே அவ அந்த தாமரப்பூவை என்ன பண்றான்னா மூடிடுறா. தாமரப்பூ மூடுறதுங்கிறது என்ன? சந்தியா சாயங்காலம், சாயங்காலம். சோ சந்தியா சங்கேத காலம் பத்ம நிமீலனம், அந்த பத்மினி நிமீலனாதி சேஷ்டா, அந்த சேஷ்டா அந்த ஆக்ஷன்னால ஷி இஸ் இன்ஃபார்மிங் ஹிம் வித் த டைம், சந்தியா காலத்துல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. அதுல வந்து நேத்ரார்பித ஆகூதம்ங்கிறச்சு தன்னுடைய கண்கள்ல ஒரு ஆகூதம், ஒரு சூச்சகம். ஆகூதம்னா சூச்சகம், அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூச்சகத்துக்கு ஆகூதம்னு பேரு. கண்ணடிக்கிறா, கண் அடிக்கிறதுன்னு மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல என்னன்னா அந்த தாமரப்பூவை காமிச்சு காமிச்சு அவனை பாக்குறான். கண்ணுல அந்த சூச்சகமாக இருக்கக்கூடிய லீலா பத்மம் அந்த தாமரப்பூவை நிமித்தம் மூடப்பட்டது அவளால் விதக்தயா. சோ இந்த இடத்துல கமல பத்மினி பத்ம நிமீலன நிமீலனாதி சேஷ்டையா கயாச்சிது தியோத்யதே, என்ன சந்தியா காலஹா ஏவ சங்கேத காலஹா இது. இப்போ இதோட வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்த்தி வியஞ்சனாவனுடைய ஏவம் வக்த்ராதீனாம் வியஸ்த சமஸ்தானாம் வைசிஷ்டியே போத்தவ்யம் அப்படின்னு முடிக்கிறாரு டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா. சோ விச் மீன்ஸ் வக்த்ராதீனாம்னா வக்ரு போத்தவ்ய காக்கு, இதுல வந்து சமஸ்தம் ஐதர் வியஸ்தம், வியஸ்தம்னா இண்டிவிஜுவலி ஆல்சோ இட் கேன் கான்ட்ரிபியூட் டு தி வெங்கியார்த்தம், அல்லது ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு வெங்கியார்த்தமும் வரலாம். வக்த்ரு போத்தவ்யம் ரெண்டுமா சேர்ந்து இருக்கலாம் ஒரே ஸ்லோகத்துல, இது பாதகம் இல்ல, சரியா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா வெங்கியார்த்தத்தினுடைய த்ரைவித்யம். த்ரைவித்யம் த்ரைவித்யாது இயம் அர்த்தானாம் பிரத்யேகம் த்ரிவிதா மதா. சோ இந்த அர்த்தங்கள் வந்து மூன்று விதம்ங்கிறதுனால நமக்கு வந்து அதுல இருந்து மூன்று விதமான அர்த்தத்துல இருந்தும் நமக்கு வந்து வெங்கி அர்த்தம்ங்கிறது வரலாம், வர முடியும், சரியா? சோ அப்ப அந்த மூல அனுரோதேன அதுல மூலானுரோதேன வெங்கியார்த்த த்ரைவித்யம் ததுதாஹாராணிச்ச உதாஹரணானிச்ச இதானிம் மூலானுரோதனே வெங்கியார்த்த த்ரைவித்யம் தது உதாஹரணானிச்ச படத்து ग्रंथकारः कथयति अर्थानां त्रिविधा त्रिविधताया कारणात् अर्था आर्ती व्यञ्जना अपि त्रिविधा भवति वाच्यातया लक्ष्यातया व्यङ्ग्यातया च अर्थानां त्रिविधत्वं भवति.
அத்தியதயா லக்ஷ்யதயா வ்யங்கியதயா த்ரைவித்யம். சோ வாச்சியார்த்தம் வ்யங்கியார்த்தம் லக்ஷ்யார்த்தம் வ்யங்கியார்த்தம் மூணு இருக்கலாம். எல்லாம் தத்ர வாச்சியார்த்தஸ்ய வெஞ்சகத்வஸ்ய உதாகரணானி மிலந்தி ஏவமேவ லக்ஷ்யார்த்தஸ்ய வ்யங்கியார்த்தஸ்ய வெஞ்சகத்வஸ்ய உதாகரணானி மிலந்தி. சோ வ்யஞ்சகத்வம் அங்கர்ஜே வாட் contributes towards the vyangyartham adhu dhaan vyanjakam adhu dhaan suggestor nu solrom vyanjakatvam appadina vyangyarthathai kodukkakoodiya shakti udayadhaaga edhu irukko adhu enna vaachyarthama irukkalam lakshyarthama irukkalam alladhu vyangyarthama irukkalam avum irukkalam. ஆமா next page la paathalna avar vandu varishya moonu shlokatha kodukkarar ippo. இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் நம்ம படிச்சோம் காலோ மதுஹு குபிதஹா ஏஷஹா புஷ்பதன்வா தீராவஹந்தி ரதிகே தஹராஹ சமீராஹ கேலீ வனீயம் அபி வஞ்சுல வஞ்சுல குஞ்ச மஞ்சுஹு தூரே பதி கதயா கிம் கரணீயம் அத்ய. இந்த இடத்துல அத்ர பிரச்சின்ன காமுகம் பிரேஷய இதி வ்யஞ்சகத்வஸ்ய கிரஹணம் அத்ர பவதி. சோ இந்த பிரச்சின்ன காமுகம் பிரேஷய தூரே பதிஹி கதைய கிம் கரணீயம் நான் என்ன பண்றது என்ன பண்ணுவேன். இது எல்லாமே உங்களுக்கு வெறும் வாச்சியார்த்தம் தான். இந்த இடத்துல வாச்சியார்த்தம் ஃபிட்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. முக்கியமான பாதம்ங்கிறது ஏற்படல நமக்கு சரியா. இந்த இடத்துல வந்து எந்த விதத்திலும் நமக்கு முக்கியார்த்த பாதம் இல்லாததுனால நேர நமக்கு வந்து இதுல இருந்து இந்த வாச்சியார்த்தத்தில இருந்து வெங்கியார்த்தம் என்ன தெரியறதுன்னா எனக்கு வந்து சென்னிமை இது அந்த காமுகம் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி டைரக்டா போயிடுறது. அடுத்ததுக்கு பாத்தீங்கன்னா போகல்ல அப்படின்னு சொல்றச்சே அந்த இடத்துல அவ போயிருக்கா ஆனா போகல்லன்னு சொல்றச்சே அந்த போகலைங்கிறது தடுக்கப்பட்டு விடுறது. இட் டஸ் நாட் ஃபிட் தி கேர்ள் ஏன்னா அந்த தூதி போயிருக்கா. அதனால முக்கியார்த்த பாதம் அவளு அவனிடத்துக்கு தான் நீ போயிருக்க அப்படிங்கறது நமக்கு புரியுறது. தது அந்திகமேவ கதா அசி அப்படிங்கிற லட்சியார்த்தம் நமக்கு தெரியறது. அதுல இருந்து வரக்கூடிய வ்யங்கியார்த்தம் என்னன்னா எனக்கு நீ பண்ண தவறு அவன் பண்ண தவறு ரெண்டுமே எனக்கு நன்னா தெரியறதுன்னு அவ தெரிவிக்கிறான். எதுல இருந்து நமக்கு தெரியறது லட்சியார்த்தமான அவனிடத்தில்தான் நீ சென்றிருக்கிறாய் அப்படிங்கிற விதிரூபமான லட்சியார்த்தத்தில இருந்து நமக்கு வந்து வெங்கியார்த்தமும் தெரியுது. புரியுறதா. மூணாவது வந்து பஷ்ய நிச்சல நிஷ்பந்தங்கர்ச்சே நான் சொன்னேன் பலாகா இப்ப பார்த்தது. சோ அசைவற்று இருக்கக்கூடிய அந்த கொக்கு அப்படிங்கறதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு வெங்கியார்த்தம் தெரியுது. என்ன அந்த கொக்குக்கு வந்து பயமே இல்ல இது வந்து ஒரு ட்ரஸ்டிங் பிளேஸ் அதுக்கு ஆஸ்வஸ்தாலம் அப்படின்னு அந்த கொக்குக்கு தெரியுதுங்கிறது ஃபர்ஸ்ட். ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஏன்னா கொக்கு வந்து ஏகாகிர சித்தத்தோட அதுக்கு வந்து அந்த பிடிக்கணும் இல்லையா எல்லா கூட்டம் தொட்டு போயிட்டு அதுக்கு கான்சென்ட்ரேஷன் இதாயிடும் இருக்காது. அதனால அந்த அந்த ஆள் நடமாட்டம் இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொக்குக்கு. அடுத்தது வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த வெங்கியார்த்தத்துல இருந்து நமக்கு என்ன வெங்கியார்த்தம் தெரியறதுன்னா இது சங்கேதஸ்தானம் ஐடியல் யோக்கியம் சங்கேதஸ்தானம் இது வெங்கியார்த்தம். சோ வெங்கியார்த்தமும் வெஞ்சகமா இருக்கலாம். சோ இதுக்கு வந்து என்னன்னா அர்த்த வெஞ்சகத்தான பேரு. உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தா அபி வெஞ்சகத்வ வெஞ்சகதையா வெங்கியார்த்தம் பிரதிபாதயதி சப்தார்த்தயோ சகயோகித்வம்னு ஒண்ணு இருக்கு ஒரு செக்ஷன். இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் இது வ்யஞ்சகத்வே சப்தார்த்தயோகோ சகயோகித்வம்ங்கிறச்சு சப்தமும் அர்த்தமும் உங்களுக்கு வந்து ஒரு வ்யஞ்சகமா இருக்கும். அதுல வந்து வெறும் வேர்ட்ஸ் மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து வ்யஞ்சகமா இருக்கு இல்ல இப்ப வாச்சியார்த்தம் மாத்திரம் தான் வந்து வ்யஞ்சகமா இருக்குன்னு இல்ல. எந்த இடத்துல அர்த்தம் வந்து வ்யஞ்சகமா இருக்கோ அந்த இடத்துல நமக்கு சப்தமும் உபயோகப்படுறது. சப்த பிரதிபாத்தியா அர்த்தா அர்த்தாந்தரம் வினக்தி. சப்தத்தினால தெரிவிக்க கூடிய ஒரு அர்த்தம் அது வாச்சியார்த்தமா இருக்கலாம் லட்சியார்த்தமா இருக்கலாம் வெங்கியார்த்தமா இருக்கலாம். இந்த அர்த்தமானது இன்னொரு அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறது. ஆகையினால்
எங்கு ஒரு சப்தம் எத்திர ஏக சப்தஹா அர்த்தஹா வா வியஞ்சகதாம் யாதி தத்ர அந்யஹ அர்த்தரூபஹா சககாரி ரூபஹா வா பவதி. அப்படின்னா எங்க எனக்கு சப்தம் மூலியமாக ஒரு வெங்கார்த்தம் தெரிஞ்சதுன்னா அந்த சப்தத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தமானது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வாச்சியார்த்தம்ங்கிறது எனக்கு சககாரியா இருக்கு தெரிவிக்கிறதுக்கு. அதே அர்த்தத்திலிருந்து எனக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல சப்தம்ங்கிறது இந்த அர்த்தத்துக்கு எனக்கு சககாரியா இருக்கு. சோ ஏகா சப்தஹா அர்த்தஹாவா வியஞ்சகதாம் யாதி, எது எனக்கு வந்து சஜஸ்ட் பண்றதோ அந்த இடத்துல இன்னொன்னு எனக்கு சககாரி ரூபமாக ஆயிடுறது. இந்த விஷயத்தை தான் இப்போ அடுத்த காரிக்கால சொல்றார். சப்த போத்யா வினக்தி அர்த்தஹா, சப்த போத்யா வினக்தி அர்த்தஹா, சப்தோபி அர்த்தாந்தர ஆசிரயா. சப்த போத்யா அர்த்தஹா வினக்தி, ஒரு அர்த்தம் எனக்கு தெரியறது சப்த போத்யா சப்தத்தினால தெரியறதுங்கிறச்சு. அர்த்தாந்தர ஆசிரயா ஒரு வாச்சிய அர்த்தத்தை வந்து ஆசிரியச்சுண்டுதான் வருது. ஏகசிய வியஞ்சகத்துவே அந்யசிய சககாரிதா, ஒண்ணு வியஞ்சகமா இருக்கும் பொழுது இன்னொன்னு எனக்கு வந்து சககாரியா ஆயிடுறது. ஏனென்றால் சப்தா வியஞ்சகத்துவே அர்த்தாந்தரம் அபேக்ஷதே இல்லையா. சோ கிரந்தகாரஸ்ய அபீஷ்டம் வியஞ்சகத்துவே சப்தார்த்தயோஹோ சகயோகித்வச பிரதர்சனம் அஸ்தி, சப்தா வியஞ்சகத்துவே சதி அர்த்தாபேக்ஷாம் கரோதி இது சுவிதித்தம் அஸ்தி. ஒரு சப்தம் எனக்கு வெங்கியார்த்தத்தை தெரியணும்னா ஃபர்ஸ்ட் வாச்சியார்த்தத்தை தெரிவிச்சுட்டு தான் எனக்கு வந்து வெங்கியார்த்தம் தெரியணும். நேர டைரக்டா எனக்கு வெங்கியார்த்தத்தை தெரிவிக்க முடியாது ஒரு சப்தம். ஏவமேவ அர்த்தாக அபி வெஞ்சகத்வே சதி, அர்த்தமும் வெஞ்சகமா இருக்கணும்னா சப்தம் இல்லாத நான் வந்து அர்த்தத்தை சொல்லிட்டு பிரயோஜனம் எப்படி அர்த்தத்தை சொல்லுவேன்னா வெறும் ஒரு ஆப்ஜெக்ட தாமரப்பூவியா எல்லா இடத்துலயும் கொண்டு வந்து காமிச்சுட்டு இருக்க முடியும் முடியாது. அதனால சப்தம் தேவை அந்த இடத்துல. சோ சப்தசிய அபேக்ஷாம் குருவந்தி இது பிரதீதம், அதையேவ ஏகசிய வெஞ்சகத்வே சதி அபரஸ்ய சககாரிதா அவசியம் ஸ்வீகரணீயா இது சர்வமான்யா சித்தாந்தா. அமுமேவ சித்தாந்தம் பிரதிபாதையன்னு கிரந்தகாரோ வக்தி, யதா சப்தோ வியஞ்சகத்வே அபி அர்த்தாந்தரம் அபேக்ஷதே அர்த்தோபி சப்தம் ததேகஸ்ய வியஞ்சகத்வே அன்யஸ்ய சககாரிதா காரி விஷயம் அங்கீகர்த்தவ்யா. அடுத்தது அபிதாதி த்ரயோபாதி வைசிஷ்ட்யாத் த்ரிவிதஹ மதஹ சப்தோபி வாசகஹ தத்வத் லக்ஷகஹ வியஞ்சகஹ ததா. எப்படி அர்த்தம் வந்து வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் வெங்கியார்த்தம்னு நம்ம ஒன்னும் ஒத்துக்கிறோமோ அதே போல அந்த வாச்சியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தம் இஸ் கால்ட் வாசக சப்தா, லட்சியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தம் லக்ஷக சப்தா, வெங்கியார்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தத்துக்கு வியஞ்சக சப்தான்னு சொல்றோம் சரியா. சோ சப்தத்துக்கும் அபிதா உபாதிகா, அபிதா உபாதிகா வாசகான்னு இருக்கு. அபிதா உபாதிகானா அபிதாங்கிற ஒரு ஒரு சக்தியினால தெரிவிக்கக்கூடியது அதுதான் வாசக சப்தம். லக்ஷணா உபாதிகா, லக்ஷணாவை உபாதியாக வைத்துக் கொண்டிருப்பது லட்சணா. வியஞ்சக உபாதிகா வியஞ்சனா உபாதிகான்னு இருக்கணும், வியஞ்சனா உபாதிகா வியஞ்சகா. அந்த இடத்துல திருப்பியும் வியஞ்சக உபாதிகான்னு உங்களுக்கு மெட்டீரியல்ல கொடுத்துருக்காரு மாத்தின்னு இருக்கும். வியஞ்சனோபாதிகா வியஞ்சகச்சேதி, வியஞ்சனோ உபாதிகா which means வியஞ்சனா சக்தியை உபாதியாக வைத்துக் கொண்டிருப்பதுதான் வியஞ்சக சப்தா. ஓகே, தாத்பர்யாக்கியம் விருத்திம் ஆஹு பதார்த்தான்வய தத்தர்த்தம் ச வாக்கியம் வாக்கியம் தத்போதகம் பரே. இந்த இடத்துல தாத்பர்ய சக்தின்னு ஒண்ணுத்த வந்து இது பண்றார், அங்கீகாரம் பண்ணிக்கிறார். ஏன்னா இதோட வந்து நமக்கு த்விதீய பரிச்சேதம் முடியறது. இந்த இடத்துல பாட்ட மீமாம்சகாள்லாம் வந்து பாட்ட மீமாம்சகா பிராச்சீன நையாயிகா இவாள்லாம் வந்து தாத்பரியம்னு ஒரு விருத்திய ஒத்துக்கிறான். அதாவது அபிதா லக்ஷணா வியஞ்சனான்னு மூணு இருக்கு, இதை தாண்டி வந்து தாத்பரியம்னு ஒரு விருத்தி நாலாவது விருத்தி. அதாவது நாலாவதுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பாட்ட மீமாம்சகனும் நையாயிகனுக்கும் வந்து வியஞ்சனா விருத்திங்கிறது கிடையாது, இந்த மூணாவது விருத்தி கிடையாது. அவளுக்கு வந்து அபிதா உண்டு லக்ஷணா உண்டு, அதுக்கப்புறம் நேர தாத்பரியாக்கிய விருத்திங்கிறான். இந்த தாத்பரியம்ங்கிறது என்னன்னா வக்திரு இச்சா, ஒரு என்ன பதார்த்தங்களுடைய அன்வயம் ஏற்படுறதுக்கு எனக்கு வந்து தாத்பரியம்ங்கிற ஒரு விருத்தி எனக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்றான். தாத்பரியாக்கியம் விருத்திம் ஆகு
பதார்த்த அன்வய போதனே, பதங்களினுடைய அர்த்தத்தினுடைய அன்வயத்தை தெரிவிக்கிறது. ஒவ்வொரு பதங்கள் இருக்கு, ராமஹா கிரகம் கச்சதின்னு இருக்கு. ராமஹாங்கிறது எனக்கு அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்றுடுறது, கிராமம்ங்கிறது அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்றுடுறது, அதே மாதிரி கச்சதிங்கிறதும் அர்த்தத்தை கொடுத்துட்டு நின்றுடுறது. இந்த பதார்த்தங்கள்லாம் ஒவ்வொன்னா நின்றுருக்கு. இதை எப்படி நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிறோம்? இந்த அன்மயத்துக்கு தாத்பரியம், தத்பரஹா தத்பரஸ்ய பாவஹா தாத்பரியம், அந்த தாத்பரியம்ங்கிற ஒரு ஒரு ப்ராசஸ் மூலியமாக இது மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ராமன் வீட்டிற்கு கிராமத்திற்கு செல்கிறான் அப்படின்னு. அத மாத்தி கீத்தி போடாம அத கரெக்டா கிரமமா போடுறது அப்படி எல்லாம் இல்ல. இந்த இடத்துல வந்து தாத்பரியம்ங்கிறது வந்து இட் இஸ் மாத்தி போடுறது மாத்தி போடலங்கிற பாயிண்ட் கிடையாது. இந்த இடத்துல ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தம் நமக்கு அந்த கர்மா த்விதியா விபக்தி த்ரித்தியா விபக்திங்கிறதுலாம் வச்சுட்டு தானே பண்றோம் நம்ம. ஆமா ஆமா. சோ ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹி மீன்ஸ், அது தாத்பரியம். இப்போ ஒரு குழந்தை வந்து சொல்றது இந்த இந்த வாழைப்பழத்தை கத்தியால நறுக்கி கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா கத்திய வாழைப்பழத்தால நறுக்கு அப்படின்னு சொல்றது. நம்ம ஆனா அந்த குழந்தையினுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுட்டு நம்ம வந்து காரியத்துல இறங்குறோமா இல்லையா? வி அண்டர்ஸ்டாண்ட். அது ஒவ்வொரு வேர்டையும் சொல்லிடுறது அந்த குழந்தை. அந்த குழந்தை மனசுல என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிறோம். சரியா? அது வந்து ஒரு ஒரு பேசிக் லேமேன் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் தாத்பரியம். தாத்பரியம்னா அவன் என்ன சொல்றாங்கிற தாத்பரியம் எனக்கு புரிஞ்சிடுதுன்னு சொல்றோம். குழந்தை வந்து தப்பு தப்பா சொன்னா கூட ஓகே, பட் அதை இப்ப டைரக்டா சாஸ்திரத்துல உபயோகப்படுத்தாருங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அபிதாயாக இந்த இடத்துல வந்து இவர் ஒண்ணுமே இதுவே கொடுக்கல, எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல உங்க டெக்ஸ்ட்ல. சோ அதனால நான் சொல்றேன். சோ தாத்பரியார்த்தம் ததர்த்தம் ச வாக்கியம் தத் போதகம் பரே, பதார்த்த அன்வயங்கள், பதார்த்தங்களினுடைய அன்வயம் ஏற்படுவதற்காக இந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா அபிதாயாக ஏகைக பதார்த்த போதன விரமாது. அபிதாங்கிற சக்தி எனக்கு என்ன பண்றதுன்னா ராமஹாங்கிறது ராமன் அப்படின்னு சொல்லி அதோட நின்னுடுறது அபிதா சக்தி. இட் கெனாட் எக்ஸ்டெண்ட் ஃபார் டு ராமஹா கிராமம் கச்சதின்னு ஃபுல்லா எனக்கு சொல்லித்தர முடியாததால அப்படின்னு பாட்டமி மாம்சகனும் பிராச்சீன நைய்யாயிகனும் ஒத்துக்கக்கூடிய ஒரு தாத்பரிய விருத்திக்கு லட்சணத்துக்கு சொல்லிட்டு வரேன் நான் இப்போ. அபிதாயாக அபிதாங்கிற சக்தியானது ஒவ்வொரு பதார்த்தத்தையும் போதன விரமாது, கொடுத்துட்டு நின்னுடுறது. அதுக்கப்புறம் வாக்கியார்த்த ரூபஸ்ய, வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு எப்படி புரிய போறது? பதார்த்த அன்வயம் ஏற்படணும். ஒரு பதம் இன்னொரு பதத்து ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோட அன்மயம் இப்ப சேர்க்கணும், நம்ம கோக்கணும் கொக்கி போட்டு. அந்த கொக்கி போட்டு கோக்க வைக்கிற ஒரு விருத்தி, ஒரு சக்தி, ஒரு ப்ராசஸ், அதுக்கு என்ன பேருன்னா தாத்பரியம் நாம விருத்திஹி. சோ பதார்த்த அன்வயசிய போதிகா, போதிகானா நமக்கு சொல்லி கொடுக்கறது எதுன்னா தாத்பரியம்ங்கிற விருத்தி. ஓகேயா? ததர்த்தச்ச தாத்பரியார்த்தா தத் போதகஞ்ச வாக்கியம் இதி அபிஹித அன்வயவாதினாம் மதம். அபிஹிதம், அபிஹிதம்னா சொல்றவன் சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நம்ம அன்வயம் பண்றோம். அவன் சொல்லிட்டே இருக்கிறச்சு நம்ம அன்வயம் பண்ணலையாம். அவன் சொல்லி முடிச்சுடுறான் வேர்ட்ஸ, அபிதாசக்தி அதோட நின்னுடுறது. அந்த பதார்த்தங்கள் வரதோல்லியோ நமக்கு வி ஆர் அட்டாக்ட் பை ராமஹா கிராமம் கச்சதி அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருக்கு. நம்ம மனசுல நம்ம தாத்பரியம்ங்கிற ஒரு விருத்திய வச்சுட்டு கோக்கிறோம், அப்புறம் நமக்கு வந்து போதனை ஏற்படுறது. சரியா? இதுக்கு வந்து அபிஹித அன்வயவாதின்னு பேரு. ஒரு இந்த மாதிரி நமக்கு புரியறதுக்கு சொல்ற கூடியது. சரியா? என்ன அபிஹித அன்வயவாதி மதம்? ஓ, அதாவது பாட்ட மீமாம்சகா அண்ட் பிராச்சீன நையாயிகா ஹூ டெலஸ் இந்த தாத்பரிய விருத்திய ஒத்துக்கக்கூடிய அந்த ஒரு செக்ட் இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து அபிஹித அன்வயவாதி மதம்னு பேரு. ஏன்னா அபிஹிதம் வேர்ட்ஸ் ஹவ் பீன் செட், அதுக்கப்புறம் நம்ம அன்வயம் பண்றோம். ஆமா, இதுல என்ன ஆயிடுறதுன்னா ஆகாங்ஷா யோக்கியதா சந்நிதிய வச்சுண்டு நம்ம வந்து தாத்பரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம் அந்த இடத்துல. ஒரு அபிஹித சப்தானாம்
அன்வயம் கரோதி ஸ்ரோதா கட்கிறவன். எப்படி அவன் அன்வயம் பண்றான்? ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதி, இந்த மூணு விஷயத்த வச்சுட்டு அவன் பண்றான். அது தெரியுமோ இல்லையா உங்களுக்கு? ஆகாங்ஷானே படிச்சோமே, முதல்ல அதானே ஆரம்பமே, கரெக்ட் இல்லையா? சோ அந்த ஆகாங்ஷா யோகியதா சந்நிதிய வச்சுண்டு தாத்பரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிற ப்ராசஸ்க்கு உங்களுக்கு வந்து தாத்பரிய விருத்தின்னு சொல்றோம். அததான் ஒத்துக்கிறவா யாரு? அபிஹித அன்வயவாதின்னு பேர். இப்படின்னு சொல்லி த்விதீய பரிச்சேதத்தை முடிச்சுடுறார் அவர்.